இந்நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளில் கூடுதல் தளர்வுகளை வழங்கலாமா அல்லது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் புதிய வகை ஒமிக்ரான் பாதிப்பு இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா, புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தடை விதிப்பதா வேண்டாமா உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிஞ்சு, இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் வந்து நம்முடைய அண்டை மாநிலங்களில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலும் சில நபருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்திலும் ஒமிக்ரானுடைய வைரஸ் பாதிப்பு வந்து உறுதி செய்யப்படவில்லை. இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தலாமா, வரக்கூடிய புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கலாமா போன்ற பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கொரோனாவுடைய பாதிப்பு தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே வருது. அதனால் வந்து இந்த ஒமிக்ரான் வைரஸ் பரவல் தொற்றும் யாருக்கும் தமிழகத்தில் இல்லை. அதனால் வந்து ஸ்கூல் காலேஜஸுக்கு மாணவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி விடுமுறை கிடைக்குமா அந்த அப்டேட்டும் தமிழக அரசும் கொடுத்துருவாங்க. மேக்சிமம் வந்து கோவிட்டுடைய பாதிப்பு குறையிறதுனால ஸ்கூல் காலேஜஸ்க்கு விடுமுறை கிடைக்க வாய்ப்பு வந்து கிடையாது. ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகள் குறித்து அதற்கான அப்டேட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கல்லூரிகளில் வந்து தடுப்பூசி செலுத்தி கொண்ட மாணவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று கூட அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி லஞ்ச் பிரேக் டயத்தை வந்து மாற்றணும். மாணவர்கள் வந்து மதிய உணவு இடைவெளியின் போது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த தட்டுக்களை தான் கொடுக்கணும் அப்படின்ற அப்டேட்டையும் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதே போல் பள்ளிகளுக்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது தவிர வேறு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற அப்டேட் தமிழக சிஎம்முடைய அப்டேட் வந்து இன்றைக்கி ஈவினிங் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழக சிஎம் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.